சென்னையிலே டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் எடுத்துக்கொண்டு அத்துடன் பாராளுமன்ற குழுக்களின் பிறை தவிசாளர் பதவியும் எடுத்துக்கொண்டு சுகோபாவம் அனுபவிப்பதாக கூறியிருக்கின்றார். அவருடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது வேடிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் அன்று முதல் இன்று வரை எந்த அரசாங்கத்தோடும் இணைந்து கொண்டு சுகோபாவம் அனுபவித்ததை யாரால் நிரூபிக்க முடியாது. அது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடந்த அரசுகளிலே இந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அமைச்சராக இருந்தவர். இவர் அமைச்சராக இருந்து வடக்கிலே, ஏன் குறிப்பாக கிழக்கிலே என்னத்தை செய்திருக்கிறார்? பல அமைச்சர்கள் கடந்த அரசாங்கங்களிலே அமைச்சர்களாக இருந்து வயிறு வளர்த்தது அமைச்சம். ஆனால் இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தையோ தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ விமர்சிப்பதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை. வடகிழக்கில் இருக்கின்ற அரசியல் தலைமைத்துவங்கள் இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தி கொண்டிருக்கின்ற செயற்பாட்டை விட்டுவிட்டு நாம் எல்லோரும் ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தமிழ் பேசுகின்ற மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொடுப்பதில் எல்லா அரசியல் தலைமைத்துவங்களும் ஓரணியில் ஒரே கருத்தில் ஒன்று திரள வேண்டும். அதுதான் இந்த காலத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சிறந்த ஞானமாக இருக்கும். நாம் மக்களுக்கு செய்கின்ற பேருதவியும் பெரிய பரிகாரமாக இருக்கும். அதை விடுத்து விட்டு நாம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தி பழி சுமத்தி கொண்டிருப்பது ஒரு தீர்வு திட்டத்தை நாம் முன்னோக்கி செல்லும் போது அதை பிழையான வழியில் கொண்டு செல்கின்ற அல்ல பிழையான திசைக்கு திருப்புகின்ற ஒரு செயற்பாடாக தான் கொண்டு நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சி ஏற்பட்டிருக்கும் இந்த காலத்தில் தற்பொழுது ஒரு சிறந்த அரசியல் தீர்வு திட்டம் ஒன்று முன்னோக்கி முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே வடகிழக்கில் இருக்கின்றதான அரசியல் தலைமைத்துவங்கள், தமிழ் பேசும் அரசியல் தலைமைத்துவங்கள் தங்களுக்குள்ளான உட்பகைகளை, கருத்து முரண்பாடுகளை விட்டுவிட்டு நாம் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும். கடந்த 3 தசாப்தகால யுத்தத்தில் நாங்கள் உரிமைக்காக உயிரை இழந்திருக்கிறோம், உடலை இழந்திருக்கிறோம், உடமைகளை இழந்திருக்கின்றோம். இந்த சூழலிலே நாங்கள் மாறுபட்ட கருத்துக்களை பேசிக்கொண்டு இந்த தீர்வு திட்டத்தை குழப்புகின்ற செயற்பாட்டில் நாம் யாரும் இறங்கிவிடக்கூடாது. இருக்கின்ற மக்களை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் ஓரணியில் ஒரே சிந்தனையில் அணிதிரள வேண்டும். குறிப்பாக இன்று வடகிழக்கு இருக்கின்ற முஸ்லிம் தலைமைத்துவங்கள் கூட இந்த விஷயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைத்துவங்களோடு ஒன்றாக சேர வேண்டும். வடகிழக்கு இணைப்பு, ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு சமசி கட்டமைப்பு என்ற இந்த விடயத்திலே மாற்றீடான கருத்துக்களை அது யாராக இருந்தாலும் முன்வைக்காமல் நாம் எல்லோரும் ஒருமித்த கருத்தை முன்வைப்போமானால் இந்த நல்லாட்சி அரசே நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொடுக்க வழி ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். அண்மை காலங்களிலே ஒரு சில இணையதளங்களில், ஒரு சில முக புத்தகங்களில் என்னை பற்றி சில குற்றச்சாட்டுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு முதலாவது குற்றச்சாட்டு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அமிரலி அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு அதாவது சில தினங்களுக்கு முன்பு அவர் பிழையான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த அவர் வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர் வெளியிட்ட கருத்துக்களுக்கு தகுந்த பதிலை நான் 3ஆம் தேதி நான் பதிலை கொடுத்திருந்தேன். அதன் பின்பு சரியாக 5 நாட்களுக்கு பின்பு எனது கட்சி அலுவலகத்தில் நடந்த ஊடகவியல் சந்திப்பிலும் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இழிவுபடுத்தி பேசியதை பற்றி அதுக்கான பதிலை நான் அவருக்கு வழங்கியிருந்தேன். இப்போது கூட சொல்கின்றேன், அமிரலி அவர்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். இந்த மாவட்டத்திலே 75% தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள், 25% முஸ்லிம் மக்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களை பொறுத்தளவிற்கு முஸ்லிம் மக்களை அல்லது நாட்டு சிங்கள மக்களை எங்கள் சகோதர இனங்களாக பார்க்கின்றோம். எங்களுக்குள் பிரதேசவாதமோ மதவாதமோ இனவாதமோ இனத்துவேஷமோ எங்களுக்குள் எப்போதும் வந்ததில்லை, வரப்போவதும் இல்லை. ஆனால் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிக்காக போய் மாவட்ட அபிவிருத்தி குழு பதவிக்காக, பிரதேச செயல அபிவிருத்தி குழு இணைத்தலைவர் பதவிக்காக நாக்கு வலித்ததாக, நாக்கு போட்டு தாக்கை தொங்கப்பட்டுக் கொண்டதாக சில ஊடகங்களில் அவர் வெளியிட்ட கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அன்றிருந்து இன்று வரை நினைத்திருந்தால் ஒவ்வொரு அரசிலும் சேர்ந்து கொண்டு அமைச்சு பதவிகளை எடுத்துக்கொண்டு உல்லாசம் அனுபவித்திருக்க முடியும். அமைச்சு பதவிகளை எந்த அரசில் நாங்கள் இலவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அளவு பரவி இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நாங்கள் எந்த காலத்திலும் மக்களுக்காக மக்களோடு இணைந்து நாங்கள் சேவையாற்றுவதனால் எந்த அரசியலும் அமைச்சு பதவி எடுக்கவில்லை, அமைச்சு பதவிக்கு நாங்கள் ஆசைப்படவில்லை.
போயும் போயும் இந்த அபிவிருத்தி குழு தலைவர் பதவிக்காக, இந்த பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் பதவிக்காக நாங்கள் அலைய போதும் இல்லை, அலைந்தவர்களும் இல்லை. ஆனால் அவர் அந்த பேசிய வார்த்தைகள் உண்மையிலேயே அநாகரியமாக தான் நான் பார்க்கின்றேன். அவ்வாறான வார்த்தைகளை அவர் பேசியிருக்க கூடாது. அதற்கான கண்டனத்தை நான் ஏற்கனவே ரெண்டு ஊடக வீரர்கள் சந்திப்பிலே கூறியிருக்கின்றேன். இப்பொழுது அதைத்தான் கூறுகின்றேன். அண்மையில் அவர் நேற்று அல்லதுக்கு முந்தைய தினத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்லமென்ற உறுப்பினர்கள் அறிக்கை அரசியல் செய்கிறார் கூறியிருக்கின்றார். ஆனால் நாங்கள் எந்த விதத்திலும் அறிக்கை அரசியல் செய்யவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பற்றி அவர் தவறுதலாக கருத்துக்களை வெளியிட்டதால் தான் நாங்கள் அவருக்கு உரிய பதில்களை எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் கூட அதற்கான கருத்துக்களை வெளியிட்டிருந்தோம். அவர் பேசுகின்ற கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது, இதுதான் உண்மை. அத்துடன் இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மட்டக்களப்பு மாவட்டத்திலே மூன்று பிரதேச செயலாளர்களுடைய இடமாற்றம் இடம்பெற்றது. அதாவது வாழச்சேரி பிரதேச செயலகத்தில் இருந்த திருமதி தினேஷ் கௌரி அவர்கள் சுயநலம் காரணமாக இரண்டு பிரதேச செயலாளர்கள் பேசி அவர்கள் மியூச்சுவல் அடிப்படையில் இடமாற்றம் செய்வதாக ஒத்துக்கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே ஆரையம்பதியில் இருக்கின்றதான பிரதேச செயலாளர் வாசுதேவன் அவர்கள் வாழச்சேரிக்கு போவதாகவும், வாழச்சேரியில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் தினேஷ் கௌரி அவர்கள் பட்டிப்படைக்கு போவதாகவும், பட்டிப்படையில் இருக்கின்ற சத்யானந்தி அவர்கள் ஆரையம்பதிக்கு வருவதாகவும் ஒத்துக்கொண்டு அந்த இடமாற்றம் நடந்தது. அந்த நேரத்திலே நான் கூறிய ஒரு விடய உண்மை, அதை நிச்சயமாக சொல்ல வேண்டும். நான் சொன்னது ஆரையம்பதியில் இருக்கின்ற பிரதேச வாசுதேவன் அவர்கள் வாழச்சேரிக்கு போவதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் பட்டிப்பாளையில் இருக்கின்ற பிரமானந்தி அவர்கள் சத்யானந்தி அவர்கள் ஆரையம்பதிக்கு வராமல் அவர் அங்கேயே கடமையாற்ற வேண்டும். அதே வேளையில் தினேஷ் கௌரி அவர்கள் உடல் சுயநலமாக இருப்பதனால் அவர் அவருடைய ஊர் சொந்த ஊர் ஆரையம்பதி. அப்ப ஆரையம்பதியிலே அவர் பிரதேச செயலாளர் கடமையாற்றலாம் என்று நான் சொன்னது உண்மை. அதற்கான காரணம் இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், ஏற்கனவே பட்டிப்பாளையிலே மிக சிறப்பாக கடமையை புரிந்தவர் திருமதி சிவப்பிரியா வில்வரட்டினம் அவர்கள். அவர் அந்த பிரதேசத்தை புரிந்து கொண்டு மிக சிறப்பாக கடமையாற்றி செய்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே அவர் திடீரென இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை விட்டு திருவண்ணாமலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு இரண்டு கை குழந்தைகள் இருந்தது கூட நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பின்பு பட்டிப்பாளைய பிரதேசத்திற்கு புதிதாக வந்தவர் சத்யானந்தி அவர்கள். அவர் கூட ஒரு 10 மாதம் கூட ஆகவில்லை, இப்பொழுது திடீரென்று அவர் ஆரையம்பதிக்கு வருகிறார். இந்த நேரத்தில் தான் பட்டிப்பாளையில் உள்ளதான பல அந்த ஊரை நேசிக்கின்ற பலர் என்னிடம் பேசினார்கள், சத்யானந்தி அவர்களை இன்னும் கொஞ்ச காலத்திற்கு இந்த பகுதியிலே சேவை செய்ய விடுங்கள் என்று. அதற்கமையத்தான் நான் சொன்னேன், சத்யானந்தி அவர்கள் பட்டிப்பாளைய பிரதேசத்தில் இருக்கட்டும், தினேஷ் கௌரி அவர்கள் பிரதேசத்தார்கள் ஆரையம்பதி அவருடைய சொந்த ஊரில் இருக்கட்டும் என்று. எனக்கு எந்த பிரதேசம் தனிப்பட்ட கோபமோ எதுவுமே இல்லை. நான் அவருடைய நன்மைக்காகத்தான் கூறினேன். ஆனால் அதை சிலர் தெளிவுபடுத்தி இந்த பிரதேச இடமாற்றத்திலே நான் அமைச்சர் அமிரலியோடு சேர்ந்து செயற்படுவதான தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அமைச்சர் அமிரலியோடு சேர்ந்து செயற்படுகின்ற அளவுக்கு, அவருடைய உதவியை நாடி நான் செயற்படுகின்ற அளவுக்கு நான் ஒரு அடிமட்ட முட்டாளும் இல்லை, தன்னிச்சையாக இயங்க தெரியாமல் இருக்கின்ற புத்திசுவாரி மற்றவனும் இல்லை. அதை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் பேசும் பொழுது புரிந்து பேச வேண்டும். அதன் பின்பு நான் இப்பொழுது பட்டிப்பாளையில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் தினேஷ் அவர்களோடு சில தினங்களுக்கு நான் பேசினான். ஏனென்றால் அந்த பகுதியினுடைய பிரதேச அபிவிருத்தி குழு இணைத்தலைவராக இருக்கின்றேன். நான் கூறினேன், பரவாயில்லை, நீங்கள் சிறப்பாக அந்த பகுதியை நீங்கள் அபிவிருத்தி செய்யுங்கள். காரணம், அந்த பட்டிப்பாளை பிரதேசத்தில் அடிக்கடி பிரதேச மாற்றுவதனால் அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது. அதனால் இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் சிறப்பாக அந்த பகுதியினுடைய அபிவிருத்தியை முன்னெடுங்கள். அதே வேளையில் நீங்கள் அந்த பகுதியினுடைய மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கையை முன்னெடுக்கும் பொழுதோ அந்த பகுதியினுடைய பிரதேச அபிவிருத்தி குழு இணைத்தலைவரின் அடிப்படையில் நான் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு என்று கூறியிருக்கின்றேன். நாங்கள் இந்த மாவட்டத்திலே நிர்வாகத்தை குழப்பவில்லை, மிக சிறப்பாக செய்வதற்காகத்தான் எங்களை அர்ப்பணித்து செயற்படுகின்றோம். ஆகவே அந்த மூன்று பிரதேச செயலாளர்கள் இப்பொழுது வாழச்சேனையில் பிரதேச வாசகர்கள் கடமை புரிகிறார். ஆரையம்பதியிலே திருமதி சத்யானந்தி அவர்கள் பிரதேச கடமை புரிகின்றார். பட்டிப்பாளையிலே பிரதேசர் தினேஷ் கௌரி அவர்கள் கடமை புரிகின்றார். இப்பொழுது அதை நாங்கள் அவ்வாறே விட்டிருக்கின்றோம், நீங்கள் அவ்வாறே அந்த கடமையை செய்யுங்கள் சொல்லி. ஆனால் இதுக்குள் தேவையில்லாத சில விமர்சனங்களையும் விஷமத்தனங்களையும் சிலர் தாங்கள் நினைத்தமாறு வெளியிடுவது மிகவும் பிழையான விஷயம், வேதனைக்குரிய விஷயம். அடுத்ததாக மூன்றாவது குற்றச்சாட்டு,
அதாவது வெட்டு பிரதேச செயலாளர்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடமாற்றுவதற்கு நாங்கள் கையொப்பமிட்டதாக கூறியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து எந்த ஒரு பிரதேச இடமாற்றுங்கள் என்று சொல்லி கையொப்பமிடவில்லை. அதில் எட்டு பிரதேசங்களுக்கு நான் கையொப்பிட சொன்ன விடயம் அப்பட்டமான போய் அப்படி நான் எட்டு பிரதேசங்களுக்கும் இடமாற்றுங்கள் என்று சொல்லி கையொப்பமிட்டு பொது நிர்வாக அமைச்சுக்கு அனுப்பியிருந்தால் அல்லது நான் கையொப்பமிட்ட கடித பிரதியை தந்தால் நான் பகிரங்கமாக சவால் விடுகிறேன். எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா பண்ணுவேன். ஆகவே தாங்கள் அறிந்த புரிந்த பொய்யான செய்திகளை வெளியிடக்கூடாது. அடுத்தது ஒரு பிரதேச செயலாளரை இடமாற்ற கூடாது என்பதற்காக நான் கையொப்பமிட்டிருக்கின்றேன். அது அந்த குறித்த பிரதேசங்களுக்கு தெரியும். அடுத்த குற்றச்சாட்டு அண்மித்த காலமாக ஏன் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த மைந்த அரசு காலத்திலே மைந்த அரசினுடைய நிகழ்ச்சி நிரலிலே பல அதிகாரிகள் இந்த மட்டக்களப்பில் இயங்கியிருக்கிறார். குறிப்பாக சில அதிகாரிகள் மைந்த அரசினுடைய நிகழ்ச்சி நிரலில் இயங்கியவர்கள். அது மக்களுக்கு தெரியும். இந்த மாவட்டத்திலே பிள்ளையான அவர்கள் இருந்தபோது பிள்ளையான அவர்களிடம் நாங்கள் உங்களுக்கு பின்னே இருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு பின்பு கருணா வந்த பொழுது அவரிடம் சொன்னார்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னே இருக்கிறோம் என்றார்கள். இப்பொழுது அதே நபர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக உயிரை கொடுப்போம் என்கின்றார்கள். இவர்கள் யாருக்குமே விசுவாசமாக இருக்கின்ற அதிகாரிகள் அல்ல. தங்களுடைய கதிரையை தக்க வைத்துக் கொள்வதற்காக யார் யார் வந்தாலும் அவர்களுக்கு பின்னாலே நிற்போம் என்று சொல்வார்கள். அதுவும் மக்களுக்கு நன்றாக தெரியும். நான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதிய பாராளுமன்ற உறுப்பினராக வந்து ஒரு சில மாதங்கள் ஆவதற்கு முன்பே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு புதிய அரசாங்க அதிபரை நியமிக்க வேண்டும் என்று முதன்முதலில் கூறியவர். வெள்ளாவளியிலே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு புதிய அரசாங்க அதிபர் ஒருவர் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வர வேண்டும் என்று முதல் கருத்து தெரிவித்தவர். அந்த நேரத்தில் என்னோடு அந்த ஆர்ப்பாட்டத்திலே மாநகர உறுப்பினர் வெள்ளிமலை அவர்களும் கலந்து கொண்டார்கள். அது வெள்ளாவளி மக்களுக்கு தெரியும். ஆகவே எந்த ஒரு கருத்தையும் அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த மாவட்டத்துக்கு ஒரு புதிய அரசாங்க அதிபர் வேண்டும் என்று பேசிய நான் ஏன் பிறகு மௌனித்தேன் என்று சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஒரு புதிய அரசாங்க அதிபர் நியமனம் ஆர்ப்பாட்டம் பண்ணின பின்பு நான் நின்றேன். என்னோடு வெள்ளிமலை அவர்கள் நின்றார். அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த பின்பு நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எனது கட்சி தலைவர் கௌரவ சித்தார்த்தன் அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார்கள். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருமித்த கருத்துக்கு மாறான கருத்துக்களை தனியே நின்று வெளியிடுவதாக அப்பொழுது கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் சொல்லியிருந்தார். நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் தன்னிச்சையாக எடுக்கக்கூடாது, தனித்து செயற்படக்கூடாது, ஒட்டுமொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநகரோடு சேர்ந்துதான் செயல்பட வேண்டும் என்று. அதற்கு பின்பு இந்த புதிய அரசாங்க அதிபர் கொண்டு வர விடயத்தில் நான் மௌனித்தது உண்மை. ஆனால் அன்று நான் தனியே நின்று போராடியவர். ஆகவே எந்த ஒரு விடயத்தையும் புரிந்து அவர்கள் புரிந்ததை எழுதக்கூடாது, புரிந்து கொண்டு இரண்டு பக்கம் விசாரித்து எழுத வேண்டும். அவர்கள் அறிந்ததை எழுதக்கூடாது, அறிந்து கொண்டு எழுத வேண்டும். அதுதான் ஊடகத்தர்மம். ஆனால் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே எத்தனையோ ஊடகவியலாளர்கள், பல ஊடகவியலாளர்கள் மிக ஊடக தர்மத்துக்கு கட்டுப்பட்டு மிக சிறப்பாக இரண்டு பக்கமும் விசாரித்து அலசி ஆராய்ந்து எந்த பக்கச்சாரமும் இல்லாமல் இயங்குகிறார்கள். அவ்வாறான ஊடகவியலாளர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலர் ஊடகவியலாளர் என்ற போர்வையிலே பிழையான தகவல்களை, பிழையான செய்திகளை வெளியிடுவதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. அதை அவர்கள் உண்மையாகவே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் மீது ஒரு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். அதாவது நான் தொடர்ச்சியாக கற்பிப்பது. இந்த தொடர்ச்சியாக கற்பிப்பது என்ற விடயத்தை பொறுத்தளவிற்கு கடந்த என்னுடைய கற்பித்தல் மூலம் 14,000 மேற்பட்ட மாணவர்களை நான் கற்பித்து அனுப்பியிருக்கின்றேன். அதிலே கிட்டத்தட்ட 6,000 பட்டதாரிகளுக்கு நான் உருவாக்கியிருக்கின்றேன். 50 மேற்பட்ட சட்டத்திறனிகளுக்குள்ளாக அடங்குவார். கிட்டத்தட்ட என்னுடைய 14,000 மாணவர்களில் 4,000 தொடக்கம் 5,000 மாணவர்கள் முற்றிலும் இலவசமாக என்னுடைய கல்லூரிகளில் எங்களிடம் கல்வி கற்றவர்கள். அந்த நேரத்தில் நான் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பே பல பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் என்னுடன் கேட்டுக்கொண்டது, நீங்கள் தேர்தலுக்கு பிறகும் இந்த கற்பிக்கின்ற செயற்பாட்டை விடக்கூடாது என்று அவர் சொல்லியிருந்தார். அதனால் நான் அதற்கு பின்பும் என்னுடைய கற்பித்தல் சார்ந்த செயற்பாட்டை, என்னுடைய மக்கள் நடவடிக்கை பாராளுமன்றத்துக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் செய்து வந்தேன்.
ஏனென்றால் இப்பொழுது கூட எங்களுடைய கல்லூரிகளில் என்னுடைய கற்பித்தால் 221 மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முழுவதுமாக இந்த என்னிடம் இருக்கின்ற பெருந்துயரம் மாணவர்களில் 221 மாணவர்கள் முற்றிலும் இலவசமாக கல்வி கற்கின்ற மாணவர்கள், காப்பத்த உயர்தரம் பட்டப்படிப்பு மாணவர்கள். அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 27,50,000 செலவாகுங்கள். இவ்வாறு சில விமர்சனங்களையும் விஷமத்தனங்களையும் சொல்பவர்கள் அதில் ஒரு பிள்ளையை கூட எடுத்து அவர்களால் கற்பிக்க முடியுமா? முடியாது. ஆகவே நாங்கள் செய்த சேவை, இன்று எத்தனை அரசியல்வாதிகள் இந்த நாட்டிலே எத்தனை அரசியல்வாதிகள் மதுவான சாலை நடத்துகிறார்கள், வெவ்வேறு வியாபாரங்களை நடத்துகிறார்கள், மிகப்பெரிய கம்பெனிகளை நடத்துகிறார்கள். நாங்கள் கற்பிக்கின்ற செயற்பாடு பிழையா? ஆனால் எங்களுடைய மக்களுடைய நடவடிக்கையிலும் மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களிலும் எந்த விதமான குழப்பமும் வராமல் அந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றோம். நான் முழுமையாக என்னுடைய கற்பித்தல் நடவடிக்கையை நான் வழங்காவிட்டாலும் முக்கியமாக சில கருத்தரங்குகள் சில முக்கிய வகுப்புகளை மாத்தம்தான் எடுக்கின்றேன். மற்ற வகுப்புகளினுடைய வகுப்புகள் என்னுடைய கற்றல் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு கற்பித்தல் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு என்னுடைய பழைய மாணவர்கள் என்னிடம் படித்து ஆசிரியராக இருக்கின்றவர்களை பயன்படுத்துகின்றேன். இதையும் அவர்கள் தயவுசெய்து புரிந்து எழுத வேண்டும், புரிந்து கொண்டு எழுத வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்கின்றது. இதை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். மாவட்டம் மிகவும் வறுமை கூடிய ஒரு மாவட்டம் அது. இந்த வறுமையில் இருக்கின்ற வறுமையான மாவட்டம், இந்த வறுமையான மாவட்டத்திலும் மிக மிக வறுமையா இருக்கின்ற மக்களுக்கு தான் இந்த சமுத்தி வழங்கப்படுகிறது. இந்த சமுத்தி உதவி பணம் சமுத்தி வழங்கப்படுகிறது. இந்த மக்கள் இந்த நேரத்திலே இந்த சமுத்தி வங்கிகளில் மட்டக்களப்பு மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட சேரித்த கிட்டத்தட்ட 2,500 மில்லியன் ரூபாய் பணம் இங்கே இருக்கின்றது. உண்மையா அந்த பணத்தை இந்த மக்களுக்கு திரும்ப கொடுக்கலாம், குறைந்த வட்டியிலே கொடுக்கலாம். இந்த குறைந்த வட்டியிலே கொடுத்தால் இங்கே இருக்கின்ற வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற இந்த மக்கள் இந்த பைனான்ஸ் கம்பெனிகளில் நிதி நிறுவனங்களில் 25% 30% வட்டிக்கு அவர்கள் பணம் எடுத்து தற்கொலை பண்ணி சாக வேண்டிய நிலை வராது. ஏற்கனவே இந்த சமுத்தி வங்கிகளில் 2,500 மில்லியன் தேங்கி கிடக்கிறது. இதை கொடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுத்ததாக நான் அறியவில்லை. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மிகவும் ஒரு வறுமையான சூழலில் ஒரு உடுப்பை கூட வாங்குவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இந்த சித்திரை புத்தாண்டில் இந்த சடங்குகள் அவதிப்பட்டுக் கொண்டு தெரியுது இந்த உண்மையாக இந்த சமுத்தி பயனாளிகள். அந்த சமுத்தி பயனாளிகளிடம் இருந்து தற்பொழுது பார்த்தால் ஒரு சில சமுத்தி உத்தியோகஸ்தர்கள் அவர்களிடம் இருந்து போய்த்தல் தினம் இவ்வாறு சில சில நடவடிக்கைகளை முன்வைத்து இந்த சமுத்தி பயனாளிடமிருந்து பணங்களை அறப்படுகின்றனர், அவர்களிடமிருந்து நிதி புறப்படுகிறது. இவ்வாறு புறப்படுவதாக சில மக்கள் என்னிடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வறுமை கோட்டுக்கு வாழ்றாங்க. அந்த சமுத்தி பயனாளிடம் இவ்வாறு அந்த புகை தத்தினம் அந்த இப்படி சொல்லிக் கொண்டு அந்த கொடுத்த பணத்திலிருந்து மீண்டும் அந்த பணத்தை பெறுவர் என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம். அவ்வாறு அந்த சித்திர புத்தாண்டில் கூட அந்த நிலை இருக்கும் என்றது உண்மையிலே பெரிய கவலைக்குரிய விஷயம். அவர் பாதிக்கப்பட்ட ஒரு சில மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சமுத்தி ஒரு சில உத்தியோகங்கள் இவர் நடப்பதை உரிய அரசு அதிகாரிகள் இவர்களுக்கு தலைமை வகிக்கின்ற உரிய அரசு அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து இதை உரிய முறையில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நான் இந்த மக்களுடைய புகார்களை எடுத்துக்கொண்டு இந்த எந்தெந்த மட்டங்களில் பேச வேண்டுமோ ஏன் பார்லமெண்டத்தில் கூட நான் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த மாதிரி விஷயங்களை யாருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் அந்த இடத்துக்கு கொண்டு போக நான் தயாராக இருக்கேன்.